நம்ம இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அதுக்கப்புறம் போட்ட முன்னாடி போட்ட நிறைய வீடியோஸில் ஏதோ ஒரு வீடியோலையும் நாங்கள் வந்துட்டு வெப் டிசைனிங் சீரீஸ்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லை யூடியூப் ஆகட்டும் இதில் கமெண்ட்லாம் எப்படா நீங்கள் வெப் டிசைனிங் சீரீஸை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுகிட்டே இருந்தீங்க. பெங்களூர் ஃபுல்லாக சல்லடை பிடிச்சி சலிச்சு எடுத்த ஒரு பொக்கிஷம் தான் நம்ம ப்ரோ. ஒரு பேர் வந்து கிஷோர். கிஷோர் 3 வருஷமா வந்து டெவலப்பரா இருக்காப்ல, அவர்கிட்ட பேசி நான் என்ன தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேர் என்ன ப்ரோ? கிஷோர். அதான் சொல்லிட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு ஊரு? என் ஊர் சேலம். சேலம். காலேஜ் ப்ரோ? காலேஜ் திருச்சி, சென்ட் ஜோசப்ஸ். சென்ட் ஜோசப்ஸ் திருச்சிராப்பள்ளி. உங்களுக்கு அப்துல் கலாம் தெரியும்ல? அம்மா, அப்துல் கலாம் படிச்ச காலேஜ். ஓகே, என்ன என்ன படிச்சீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் ஐடி ரிலேட்டடாக படிச்சிருக்காப்புல. நீங்கள் எப்படி ப்ரோ இப்போ டெவலப்பராக இருக்கீங்க? அப்போ நீங்கள் வந்து காலேஜிலேருந்தே நீங்கள் வந்துட்டு டெவலப் ஆகணுன்னே தான் வந்தீங்களா இல்லை எப்படி? அப்படிலாம் இல்லை, எனக்கு ஃப்ரெண்டன் மேலே ஒரு ஆர்வம். காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ நிறைய சொன்னாங்க, ஃப்ரெண்டன் இருக்குது, பேக்கெண்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, என்ன பண்ண போகிற நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சஜஷன்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய பேர் ஐடியில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அதுபடி இதுபடி இது பிளான் பண்ணு அதை பண்ணு இப்போ காலேஜ் முடிக்க போகிற இதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வைஸ். ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஃப்ரெண்டன் மேலே கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நானே ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க? அவ்வளோதான். என்ன ஸ்கில் இருக்குறிக்க 10 டிகிரி வச்சிருக்கியா? தேவையில்ல. அது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாக்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். பாக்குறத தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ ஒரு நம்ம மைண்ட் அங்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் தான். ஒரு வெப்சைட் எடுத்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட். ஸோ வந்து எனக்கு ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் வருதுன்னா அது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட். அப்போ விஷுவலாக நம்ம பார்க்குற இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட். கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். நமக்கு முன்னாடி அந்த விஷயம் எல்லாம். ஸோ உங்களுக்கு அழகாக ஒரு ஃபார் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள், ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு லைக் பட்டனாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் தான். அதுக்கு தான் அது ஃப்ரண்ட்டில் இருக்கனால ஃப்ரண்ட் அண்ட்றாங்க. ஒரு அளவுக்கு மேலே பண்ண கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரியான செல்ஃப் லேர்ன் பண்ணால் உங்களால் வந்துட்டு நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நான் இருக்கேன், இவர் இருக்காரு, கேமரா பின்னாடி தசலின் ஒருத்தர் இருக்காரு. அதனால் வந்துட்டு இப்போ வெப் டிசைனிங் சீரீஸு அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ வெப் டிசைனிங்னா என்ன ப்ரோ? வெப் டிசைனிங்னா என்ன? முன்னாடி சொன்ன ஃப்ரண்ட் அண்டையும் இதையும் அப்படியே ரிலேட் பண்ணி அப்படியே சொல்லி விட்டுருங்க அப்படியே. ஸோ வெப் டிசைனிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியில் ஒரு டிசைனர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வேலை என்னென்னா, வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதும் அவங்களோட வேலை. ஸோ வெப் டிசைனரோட வேலை என்னென்னா, டிசைன் பண்ணதை ஒர்க் பண்ணுற ஒரு வெப்சைட்டாக மாற்றுறது தான் வெப் டிசைனரோட வேலை. ஸோ அவங்கள வெப் டிசைனர்னு சொல்லுவாங்க, வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குற டிசைனை ஒர்க்கிங் வெப்பேஜாக மாற்றுறது தான் வெப் டிசைனிங். சிம்பிளாக சொன்னால் இவ்வளோதான். இவ்வளோதான் டிசைன் பண்ணுற, நீ வந்து ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டை நீ வந்து டிசைன் பண்ணுற, இதுதான் வந்து வெப் டிசைனிங். அப்படிங்கிறப்போ இந்த வெப் டிசைனிங்கில் இப்போ நம்ம சொல்லித்தரப்போகிற விஷயங்கள்லாம் என்னென்ன? ஸோ முக்கியமாக ஒரு 5 விஷயம் கற்றுக்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த 5 விஷயம் என்னென்ன அப்படின்னா, HTML, CSS, JavaScript, jQuery and Bootstrap. இந்த 5 விஷயத்துல அந்த HTML, CSS, JavaScript இது மூணும் வந்து ஃபண்டமெண்டல்.
எஸ் இது கண்டிப்பா வேணும் இல்லையா? வேணும்னா எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, இது மூணு இருந்தாதான் ஒரு வெப்சைட்டே ஒர்க் ஆகும். இது வந்து பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. எஸ் நீங்க வந்து நம்ம HTML CSS JavaScript நம்ம சொல்லி தரோம். ஒரு வெப்சைட் வந்து நம்ம பில்ட் பண்றோம்னா இது வந்துட்டு இது இருந்தாதான் அது பண்ண முடியும் கண்டிப்பா இல்லையா? அதுதான் மேட்டர். அப்படிங்கிறப்போ இந்த HTML வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? வீட்டுக்கு முதல்ல என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு முதல்ல அஸ்திவாரம் போட்டு செங்கலை கட்டி ஒரு ஒரு அவுட்டர் எடுத்த உடனே குளி நோண்டிடுவீங்களா? இல்ல இல்ல முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். முதல்ல பிளான் போடுவீங்களா? எத்தனை பில்டிங் கட்ட போறோம், எங்க கட்ட போறோம், எப்படி கட்ட போறோம், எல்லா பிளான் போடுவார். சோ அந்த பிளான் தான் HTML. ஓகே. சோ நம்ம இந்த பிளான HTML னு சொல்லுங்க வெச்சுக்கலாம். இந்த சைட்ட ஸ்ட்ரக்சர் பண்றது அந்த HTML தான். ஓகே. நீ அடுத்து அந்த CSS cascade style sheet. தப்புல்ல. சோ CSS அப்படினா என்ன அப்படின்னா, வீடு கட்டுறீங்க, எல்லாருக்குமே வீடு கட்டும் போது நல்லா சும்மா யூனிக்கா பார்க்கவே பிரம்மாண்டமா பார்த்தா ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம், பார்க்க நல்லா இருக்கும். சோ பார்க்க நல்லா இருக்கிறத எதை வச்சு பண்ணுவீங்க? நல்ல கலரு, எப்படி எங்கெங்கெல்லாம் பொருள் இப்படி வச்சிருக்காங்க, நல்ல பெயிண்ட் கலர் யூஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி பார்ப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு கலர்ஸ் ஆட் பண்றது தான் CSS. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். அதுல வந்துட்டு இப்போ உங்களோட யூசர் நேம் வந்து போல்ட்ல இருக்கணுமா, இல்ல அந்த போஸ்ட் காமிக்கிற அந்த லேஅவுட் வந்துட்டு ரவுண்டட் கார்னர்ஸ்ல இருக்கணுமா, ஷார்ப்பா இருக்கணுமா, டெக்ஸ்ட் பட்டன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ்னா அது எப்படி எப்படி ஈஸியா இருந்தா யூசர் டைப் பண்ண முடியும் கூட வந்து நோட் பண்ணீங்களா இல்லையா தெரியல. புதுசா அப்டேட் விட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, டபுள் டேப் பண்ணா ஹார்ட் பெருசா வருது, அதுவும் வந்து CSS. அதெல்லாம் CSS தான். அடுத்து அந்த JavaScript. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், உங்கள் வீட்டில் வந்து வீடு கட்டிட்டீங்க, வீட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வீடு சும்மா பல பல பலன் இருக்கு. ஸோ அடுத்ததான் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போட்டுருவோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா, சோஃபா, ஏசி எல்லாம் வாங்கி போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எப்படி வேலை செய்யுது? சுவிட்சி போட்டால் வேலை செய்யும். ஸோ சுவிட்சி போட்டால் ஃபேன் ஓடும், ரிமோட் ஆன் பண்ணால் ஏசி வரும், ரிமோட் ஆன் பண்ணால் டிவி ஆன் ஆகும். இந்த மாதிரி இன்டராக்டிவிட்டிய ரெண்டத்துக்குமே தனித்தனி ரிமோட் இருக்கும். ஆமா, அது ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானா நடக்க வைக்கிறதுக்கு, ஒரு ஒரு யூசரை ஒரு வெப்சைட்ல என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ற விஷயம் தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். சோ அது கூட நீங்க நிறைய வெப்சைட்ல இன்டராக்டிவா இன்டராக்டிவிட்டி கொண்டு வரலாம். அதான் இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்க்கு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னா பாக்குறோம். சோ இப்ப உங்க Facebookல நீங்க பாக்குற போஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டுக்கு லைக் போட்டீங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். ஆமா. சோ கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆகும். அதே மாதிரி Facebookல லாகின் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு லாகின் அழுத்துவீங்க. மறுபடியும் ஜாவாஸ்கிரிப்ட்னா ஃபர்ஸ்ட் உங்களை ஈஸியா சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, சுவிட்சி போட்டால் ஃபேன் ஓடுது, ரிமோட் அழுத்தினா ஏசி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை வெப்சைட்ல இன்டராக்டிவா கொண்டு வர விஷயத்தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னு சொன்னேன். அதே தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்ப நீங்க ஒரு கோட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஞ்சு லைன் ஆஃப் கோட் அடிக்கிறீங்க, ஓகேவா? அதே விஷயத்த ஜேக்வரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மூணு லைன் கோடு இல்ல ஒரு ரெண்டு லைன் ஆஃப் கோட்ல முடிச்சிடலாம். அப்ப இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி, லைப்ரரியே தான், லைப்ரரியே தான். சோ ஷார்ட் ஹேண்ட்ல ஈஸியா ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கிரியேட் பண்ண ஒரு லைப்ரரி தான் ஜேக்வரி. நீ அடுத்து வந்துட்டு பூட்ஸ்ட்ராப். இது வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க், CSS ஓட ஃப்ரேம்வொர்க் இல்ல? ஆமா, கரெக்ட் கரெக்ட். மிஸ் ஓகே, அது வந்துட்டு எந்த அளவுக்கு என்ன மாதிரியான யூஸ்ஃபுல் ஒரு வெப்சைட் கொடுக்குது? ஓகே. சோ பூட்ஸ்ட்ராப் வர ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க ஒரு வெறும் HTML CSS JavaScript யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு அஞ்சு நாள் ஆகுதுன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி அதே வெப்சைட்டை நீங்க ஒரே நாள்ல முடிச்சிடலாம். சோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்க ரெடிமேடா இருக்கும். சோ ஒரு எடுத்துக்காட்டு ஒரு
தேவைப்படுது எல்லாமே இருக்கும். நீங்க எடுத்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெப்சைட் ரெடி ஆயிரும். இவ்வளவுதான் பூஸ்டர். ஒரே இதுல முடிஞ்சு. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இவ்வளவு சொன்னோம், இது எல்லாத்தையுமே படிக்கிறக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? லைக் என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்னா இது யார் வேணாலும் படிக்கலாம். சோ இவங்க தான் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. காலேஜ் படிக்கிறவங்க பண்ணலாம், இல்ல நான் வீட்டுல ஃப்ரீயா இருக்கேன் எனக்கு இது கத்துக்கணும்னு ஆசையா இருக்கேன்னா அவங்க கூட படிக்கலாம். சோ நம்ம சீரியஸ் எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னா, யார் வேணாலும் படிக்கிற மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். ஓகே, யார் வேணாலும் படிச்சு ஈஸியா புரியும். மறக்காம ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா அதை உருப்படியா கத்துக்கணும் அப்படின்னா லேப்டாப்ல பண்றதுதான் வந்து நல்ல விஷயம். அதனால தயவு செஞ்சு ஒரு லேப்டாப்ல யூஸ் பண்ணுங்க. நான் மொபைல்ல ட்ரை பண்றேன், இல்ல எனக்கு இதுதான் இருக்கு, என்னால இதை பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு லேப்டாப் இருந்தா ஈஸியா படிக்கலாம். இந்த சீரியஸ் முடியற வரைக்கும் யாத்தையாச்சும் போய் கடை வாங்கியா சில கொஞ்சம் படிங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல். ஏய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. கண்டிப்பா லேப்டாப் வேணும். அது மட்டும் இல்லாம இதை பார்த்து படிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக் டீம் இருக்காங்க. இனி அவங்களோட சப்போர்ட்டை நீங்க அவைல் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே எதர் நீங்க வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ வீடியோவோ ஆடியோவோ எப்படி வேணாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். தமிழ்ல கூட கேட்கலாம், அவங்களும் உங்களுக்கு ரிப்ளை தமிழ்லயே கொடுப்பாங்க. ஸோ மறக்காம அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தர போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுல படிக்கிறதுக்கு வந்துட்டு ஐடிஸ் தேவை. அது வந்துட்டு கோடு எடிட்டர் மாதிரி தான் இல்ல? அதுல நம்ம இங்க யூஸ் பண்ண போற ஐடி எது ப்ரோ? ஐடினா அவர் சொன்ன மாதிரிதான், இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, எதோ சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வெப்சைட் டெவலப் பண்ண போறோம்ல, டெவலப் பண்றதுக்கு கோடு கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். எழுதினாதான் கோடு வெப்சைட் வரும். அந்த கோடை எழுதுறதுக்கும் எழுதுனா கூட ரன் பண்ணி பாக்குறதுக்கும் யூஸ் பண்றதுதான் ஐடி. அதில் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது விஎஸ் கோட். ஸோ நிறைய ப்ரீமியம் ஐடிஸ்னா இருக்குது, நெட் பீன்ஸ் இருக்குது, எக்லிப்ஸ் இருக்குது, அது அதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு விஎஸ் கோட் ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லி, இண்டஸ்ட்ரி லெவலில் கூட அதான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் நீங்கள் என்ன கம்பெனி போய் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஒருத்தனாச்சும் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு அது ஈஸியாக இருக்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் வந்து விஎஸ் கோட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சொல்லித்தரப்போ எந்த வெப் டிசைனிங் சீரீஸை மொத்தமாக அவன் பார்த்தானா அவன் என்ன ஆமாம் இல்லாம ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரால முன்னேறவே முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக். நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா HTML தெரியணும், CSS தெரியணும், JavaScript தெரியணும், jQuery Bootstrap-ங்கிறது வந்து ஃப்ரேம்வொர்க்ஸ் தான். பட் இந்த மூணு விஷயமும் கம்பல்சரி தெரிஞ்சாதான் உங்களை நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் கேரியர்லயே வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த HTML, CSS, JavaScript, ஸோ இந்த மூணு விஷயமும் நீங்க தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்க படிக்கிற விஷயத்தை அவன் அவனோட ரெஸ்யூம்ல கூட போடலாம். எஸ், இந்த அளவுக்கான ஸ்கோப் வெயிட் இருக்கும். எஸ் கண்டிப்பா. நம்ம கூட இப்ப இந்த எண்ட் ஆஃப் தி சீரிஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு வெப்சைட் தானே நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஆமா. ஸோ இந்த வெப் டிசைனிங் சீரீஸில் நம்ம எண்ட் டு எண்ட் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்மளே ஓனாக ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ண போகிறோம் ஸ்க்ராட்சிலேருந்து. அந்த வெப்சைட் என்ன மாதிரியான ஒரு வெப்சைட்? நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணி இன்டர்நெட்டில் உங்களோட போர்ட்ஃபோலியோவை வளாவிட போகிறோம், மற்றவங்களுக்கு காமிக்கிறது. ஸோ நீங்கள் அதை உங்கள் ரெஸ்யூமில் கூட உங்கள் வெப்சைட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஒர்க்கை எல்லாத்துக்கும் ஷோகேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த ப்ரோ வந்துட்டு அது எப்படி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா, மேக் யூஸ் பண்ணுறீங்களா, லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, எந்த பிளாட்ஃபார்ம்
பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அதில் விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதெல்லாம் பார்த்து உங்கள் மிஷினை ரெடியாக வச்சுருங்க. ஐயோ மிஷின்னா உங்கள் பிசி, பிசியை ரெடியாக வச்சுருங்க. இல்லை ஆமாம், ரெடியாக சொல்லி ரெடி பண்ணாமல் அடுத்த வீடுக்கு வராதீங்க. ஆமாம், நீ அடுத்து இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோன்னு நான் சொல்லிட்டேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. வெறும் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சா மட்டும் போதாது, கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நான் சொல்ல மாட்டேன். மறந்துட்டேன், கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு இன்டர்நெட் வேணும். பேசிக் ஸ்பீட் உங்கள் மொபைல் இருந்து ஹாட்ஸ்பாட் போட்டு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், அதே போதுமானது. அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம இதில் சொல்லித்தரப்போகிறோம். மறக்காம போய் 100K எல்லாம் பார்க்கலன்னா மறக்காம போய் அந்த 100K கோடிங் சீரீஸாக பேசிக் ப்ரோக்ராமிங்கை பார்த்துட்டு ரெடியாக இருங்க. நம்ம அடுத்து நம்ம HTMLலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அடுத்த வீடியோ HTML, எஸ் அடுத்த வீடியோ HTML, நம்ம அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாமா.